السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وآله وصحبه ومن والاه. أما بعد، மதிப்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இன்ஷால்லா நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், வானவர்களின் துவா, மலக்குமார்கள் நமக்காக செய்கின்ற துவாவை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் ஒரு சில வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதான் நம்ம இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு பழக்கமாக வச்சுருக்கிறோம் இல்லையா, எனக்காக கொஞ்சம் துவா செய்யுங்க, என்னோடய பாவ மன்னிப்புக்காக நீங்கள் துவா செய்யுங்க, என்னுடைய நேர் வழிக்காக துவா செய்யுங்க, இப்படி நம்ம மற்றவங்கள்ட்ட கேட்குற ஒரு வழக்கம் இருக்குது. அந்த வழக்கம் இருக்குது அவங்கள்ட்ட, அந்த மாதிரி கேட்குறீங்களா? நிறையா பார்த்தீங்கன்னா எனக்காக துவா செய்யுங்க அப்படி சொல்கிற வழக்கம் இருக்கா? இருக்குது இருக்குது இல்லையா? ஏன் அந்த மாதிரி சொல்கிறோம்? நம்மளே துவா கேட்குறோம், ஏன் அடுத்தவங்களை எதுக்கு, நம்மளை நமக்காக எதுக்கு துவா கேட்க சொல்கிறோம்? நம்ம பிறருக்காண்டி கேட்கும் போது நமக்காக மலக்குமார்கள் கேட்கிறாங்கிற இல்ல இல்ல, அது நீங்க கேக்குறது, நீங்க அடுத்தவங்கள கேட்க சொல்றீங்க இல்ல. ஆமா நான் கேக்குறேன், ஏன் அப்படி, ஏன் அப்படி சொல்றோம்னு கேக்குறேன். எனக்கு அது துவா செய்ய, நீ அடுத்தவங்கள்ட்ட பார்த்து ஏன் சொல்றோம்? ஒரு நம்ம வந்து சிலரோட துவா வந்து கபூல் ஆகப்படும் ஆக்கப்படும் ஒரு சிலருடைய துவா வந்து கபூல் ஆகும், அவங்க நல்லவங்களா இருப்பாங்க, நல்லா அவங்க வந்து உள்ள தூய்மையோட கேட்டாங்கன்னா நல்லா வந்து கொடுப்பான் அப்படின்னு நம்ம வந்து நம்புறோம். அதனால தான் வந்து நம்ம என்ன செய்யறோம், நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு, அடுத்தவங்கள வந்து நம்ம வந்து ஒரு பெரியவங்களா இருப்பாங்க, அல்லது ஒரு பெரிய அறிஞராக இருப்பார், நல்லவராக இருப்பார், நமக்கு தெரிஞ்ச நல்ல மனிதராக இருப்பார், அவர்கிட்ட நம்ம வந்து என்ன சொல்கிறோம், எனக்காக துவா செய்யுங்க. வயது வித்தியாசம் பாராமல் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து வந்து பெரியவர் வந்து ஒரு சிறிய இதை சொல்ல எனக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார். இதை நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ இதனால தான் நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ இப்போ ஒரு மனிதர்கள் வந்து நம்மளுடைய மதிப்பீடில் நம்ம நினைக்கிறோம், அவங்க கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான், அவங்க கேட்டால் எல்லாம் வந்து அந்த துவாவை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு நம்ம ஒரு நம்ம நம்ம மனதுக்குள்ள ஒரு மதிப்பீடுல தான் நம்ம கேட்குறோம். இப்போ வானவர்கள் நமக்காக துவா செஞ்சாங்கன்னா, வானவர்கள் வந்து நமக்காக பாவ மன்னிப்பு கேட்குறாங்கன்னா, எல்லாம் ஒரு பாவத்தெல்லாம் மன்னிச்சிருன்னு வானவர்கள் கேட்குறாங்கன்னா அது எப்படி இருக்கும், என்ன நினைக்கிறீங்க, விரும்புவீங்களா? அதை பெரிய பாக்கியம் பெரிய பெரிய பாக்கியம் இல்லையா? சரி, இப்போ வானவர்களிலேயே உயர்ந்த அந்தஸ்துள்ள வானவர்கள், எல்லா வானவர்களும் ஒரே ரேங்க்ல கிடையாது. இப்போ மனிதர்கள் எப்படி ரேங்க் இருக்கு இல்லையா, நல்லவர்கள் கெட்டவர்கள், நல்லவர்களுக்குள்ளேயே ரேங்க் இருக்கு. எல்லா நல்லவர்களும் ஒரே இது இல்லை, எல்லா நல்லவர்களும் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் போக மாட்டாங்க. சிறந்த நல்லவர்கள் தான் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் போவாங்க, அப்புறம் அதுக்கு அதுக்கு கீழே எல்லாம் இருக்கு, தரம் இருக்கு இல்லையா. அதே மாதிரி வானவர்கள், எல்லா வானவர்களும் ஒரே தரத்தில் இல்லை, எல்லா வானவர்கள் தான், ஆனால் அந்த வானவர்களுக்குள் உள்ளேயும் தரம் இருக்கு. அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள், உயர்ந்த அந்தஸ்து உள்ளவர்கள், இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி மற்ற வானவர்கள் கிடையாது, அவங்களுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து இருக்குது. அதே மாதிரி மீக்கேல் அலைஹிஸ்ஸலாம்னா அவங்களுக்கு ஒரு தனி அந்தஸ்து இருக்குது. இப்போ இந்த மாதிரி உயர்ந்த அந்தஸ்து உள்ள வானவர்கள் அவங்க வந்து நமக்காக பாவ மன்னிப்பு கேட்குறாங்க அப்படின்னா, அதை நீங்கள் விரும்புவீங்களா? உங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்குறாங்க, உங்களுக்காக துவா செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதை விரும்புவீங்களா? கண்டிப்பா விரும்புவீங்களா? விரும்புவோம். கண்டிப்பாக விரும்புவீங்க. சரி, இப்போ இதே உயர்ந்த அந்தஸ்துள்ள வானவர்கள் உங்களுக்காக சொர்க்கத்தை கேட்குறாங்க, யாழ்லா இந்த மனிதருக்கு ஒரு ஒரு பேரை சொல்லி இவருக்கு வந்து நீ வந்து சொர்க்கத்தை கொடு அப்படின்னு உயர்ந்த அந்தஸ்துள்ள வானவர்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அதை விரும்புவீங்களா? எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதர்கிட்ட நமக்கு சொல்கிறோம், எனக்காக துவா செய்யுங்க, நல்லா கிட்ட எனக்கு வந்து இதாக இது கொடுக்குறது கேளுங்க, பாவம் இப்படிலாம் நம்ம மனிதர்கள்ட்ட சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம், அவர் நமக்கு துவா செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு. வானவர்கள் செஞ்சாங்கன்னா, உயர்ந்த அதுவும் சாதாரண வானவர்கள், உயர்ந்த அந்தஸ்துள்ள வானவர்கள் செஞ்சாங்கன்னா, இவர் பாவத்தை மன்னிச்சிடு, இவருக்கு வந்து நீ வந்து சொர்க்கத்தை கொடு இப்படிலாம் கேட்டாங்கன்னா எப்படி இருக்கும், விரும்புறீங்களா? அது மாதிரி நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு இது விரும்பாத ஆளே இருக்க மாட்டாங்க விரும்ப இன்ஷா அல்லாஹ். விரும்பாத ஆளே இருக்க மாட்டாங்க இல்லையா? சரி, ஒரு படி மேலே போவோம். ஒரு படி மேலே போய் வெறும் பாவ மன்னிப்பு கேட்கறது இல்லை, நமக்காக சொர்க்கத்தை கேட்கறது இல்லை, உங்களுக்கு இல்லை, உங்களுக்காகவும் உங்கள் பெற்றோர்களுக்காகவும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்கள் சந்ததியிற்கும் எல்லாத்தையும் சேர்த்து மாணவர்கள் வந்து சொர்க்கத்தை கேட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? இப்போ நமக்கு இப்போ நீங்கள் ஒன்றும் கேட்குறோன்னு வைங்களேன், என் குடும்பத்துக்காக துவா செய்யாமீங்க, ஒரு பொட்டை மோதுவா அப்படி துவா சரின்னு சொல்லி துவா செய்கிறவங்க துவா செய்வாங்க. அப்படி இல்லை, இவங்க வந்து தனித்தனியாக கேட்குறாங்க, உங்களுக்காக, உங்களுடைய பெற்றோர்களுக்காக, உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக, உங்களுடைய சந்ததிக்காக. இப்படி என்ன ஒரு அற்புதமான ஒரு துவாவாக இருக்கும், இப்படி ஒரு துவா வந்து கேட்குறாங்க, இவங்களுக்கெல்லாம் சொர்க்கத்தை கொடு, இவருக்கு மாத்திரம் இல்லை, இவருக்கும் இவர் பெற்றோருக்கும் சொர்க்கத்தை கொடு, இவருடைய வாழ்க்கை துணைக்கும் சொர்க்கத்தை கொடு, இவருடைய சந்ததியருக்கும் சொர்க்கத்தை கொடு, இப்படி எப்படி இருக்கும் இந்த துவா? இது யார் கேட்குறாங்க? சாதாரணமானவர்கள் இல்லை, உயர்ந்த அந்தஸ்துள்ள அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு மிக நெருக்கமான மாணவர்கள் இப்படிப்பட்ட ஒரு துவா கேட்குறாங்க அப்படின்னா, இந்த துவாவை நாம் பெற்றுக்கொள்வதற்கு விரும்புவீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பாக விரும்புவோம். என்னங்க என்னங்க எப்படி இது அப்படிங்கிற அந்த கேள்வி வருது. அப்போ கேள்வி என்னன்னா, இப்போ இந்த துவாவை பெற்றுக்கொள்றது நம்ம என்ன செய்யணும்?
அதான் கேள்வி இல்லையா. இப்ப நார்மலா இந்த வானவர்கள் இந்து வாங்கும் போது ஹதீஸுகள்ல இருந்து நிறைய வருது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து குரான் ஆயத்து தான், ஹதீஸ் இல்ல. குரான்லயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அப்ப வந்து இப்படி எது நான் சொன்ன மாதிரி நம்ம பாவ மன்னிப்பு கேட்டு, நமக்கு சொர்க்கத்தை கேட்டு, நமக்கு மாத்திரம் இல்ல, நமக்கு, நம்ம பெற்றோர்களுக்கு, நம்ம வாழ்க்கை துணைக்கு, நம்மளுடைய சந்ததிக்கு சொர்க்கத்தை இவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய துவாக்கள் செய்யறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பாகியத்தை பெறக்கூடிய பெறுவதற்கு நாம என்ன செய்யணும்? இந்த மாதிரி மலக்குமார்கள், அதுவும் உயர்ந்த அந்தஸ்துள்ள அல்லாவிற்கு மிக நெருக்கமான மலக்குமார்கள் நமக்கு இப்படி துவா செய்வதற்கு நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இன்னைக்கு இன்ஷால்லா பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி போன செஷன், ரைட், போன செஷன்ல வந்து இந்த வாசல்கள் திறந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணியிருந்தோம். அது எந்த சூரான் தெரியுமா? ஞாபகம் இருக்கா எந்த சூரான்னு? அல் ஜுமரா, அல் ஜுமர். சூரா அல் ஜுமர், ஜுமரா. சூரா ஜுமர், 39வது சூரா, சரியா? இப்ப இந்த சூரா ஜுமருனுடைய இறுதி வசனத்துல 75வது வசனத்துல ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், வானவர்கள் அரிசியை சுற்றி வந்து அவனை புகழ்வதை நீங்க பாப்பீங்க அப்படின்னு. அப்படியே வரும், அப்படியே அது திறந்து, இது திறக்க வந்து சொர்க்க வாசல் வந்து திறக்கப்பட்டு என்ன ஆகுது, அப்படி உள்ள வந்துடுறோம். உள்ள வந்து என்னத்தை பார்ப்போம் நம்ம? அரிசியில் அரிசியை சுற்றி வானவர்கள் வந்து அல்லாஹ் ரபுல் ஆலமீனை புகழ்ந்து கொண்டே சுற்றி வருவதை நம்ம பார்ப்போம், நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வந்து அந்த இறுதி வசனத்துல சொல்லி காட்டுறான். அப்ப அரிசியை சுற்றி அல்லாவை புகழ்ந்து கொண்டே சுற்றி வரக்கூடிய வானவர்களை நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற அந்த காட்சியோட அந்த சூரா முடியுது, சரியா? இப்ப என்னடா அது, அதுக்கும் இப்ப நம்ம பேசுற தலைப்புக்கு என்ன சம்பந்தம்னா, நேரடி தலை சம்பந்தம் இருக்குது, அதனாலதான் அதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். இப்ப என்ன பண்றோம்னா, அந்த வானவர்களின் துவாவை பெறுவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அந்த விடையை, அதுக்கான ஆன்சரை தெரிந்து கொள்வதற்கு 39வது சூரா முடிந்து அப்படி 40வது சூராவுக்கு போங்க. அடுத்த சூரா, சூரா காஃபிர், காஃபிருக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா அந்த 7வது ஆயத்தை பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், அரிசை சுமக்கும் வானவர்களும் அதை சுற்றி இருக்கும் வானவர்களும் தங்கள் இறைவனை போற்றி புகழ்கின்றனர், சரியா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், அரிசியை சுற்றி சுமக்கும் வானவர்களும் சுமக்கும் வானவர்களும் அதை சுற்றி இருக்கும் வானவர்களும் தங்கள் இறைவனை போற்றி புகழ்கின்றனர், அவனை நம்பிக்கை கொள்கின்றனர் அப்படின்னு சொல்றான். இப்ப யார் இந்த வானவர்கள்? இந்த வானவர்கள் வந்து சாதாரண வானவர்கள் இல்லை. எல்லா குர்ஆனிய அறிஞர்களும் ஒருமித்தமாக சொல்லுவது என்ன, ஒருமித்த கருத்தாக சொல்லுவது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வானவர்கள், அரிசியை சுமக்கின்ற வானவர்கள், அதை சுற்றி இருக்கும் வானவர்கள் வந்து சாதாரண வானவர்கள் அல்ல, அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமான வானவர்கள், மிக உயர்ந்த அந்தஸ்துள்ள வானவர்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்துள்ள வானவர்கள் என்ன செய்யறாங்க? அதே ஆயத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நம்பிக்கை கொண்டவர்களுக்காக அவங்க வந்து என்ன செய்யறாங்க, பாவ மன்னிப்பு கோருகின்றனர். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நம்பிக்கை கொண்டவர்களுக்காக அவங்க வந்து பாவ மன்னிப்பு தேடுறாங்க. ஏன்னா அவங்க பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருவா அப்படின்னு சொல்லி, மன்னித்திடு அப்படின்னு சொல்லி பாவ மன்னிப்பு கோர்றாங்க. எப்படி கோர்றாங்கன்ற அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான் பாருங்க, எங்கள் இறைவா, எல்லாவற்றையும் நீ கருணையாலும் அறிவாலும் சூழ்ந்திருக்கின்றாய், ஆகவே தவறுகளை விட்டு திருந்தி உனது பாதையை பின்பற்றியவர்களை நீ மன்னிப்பாயாக, அவர்களை நரகத்தின் வேதனையை விட்டு பாதுகாப்பாயாக அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, துவா செய்யறாங்க. நல்லா சொல்லி காட்டுறான், இதை அப்படியே குறிச்சிக்கணும். யாருக்காக துவா செய்யறாங்கன்ற நீங்க தான் சொல்ல போறீங்க, சரிங்களா? இந்த துவாவை பெறணும் அப்படின்னா நான் என்ன செய்யணுங்கிறதுக்கு நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க. இந்த ஆயத்திலே இருக்குது, அதனால ஆயத்தை உன்னிப்பா கவனிங்க, உன்னிப்பா படிங்க. படிச்சு யாருக்காக இந்த துவாவை வந்து, இந்த உயர்ந்த அந்தஸ்துள்ள அல்லாவிற்கு மிக நெருக்கமான அரிசியை சுமக்கும் அரிசியை சுற்றி வரும் அந்த வானவர்கள் யாருக்காக துவா செய்வாங்கன்றத நீங்க இந்த ஆயத்துக்களை படிச்சு நீங்க தான் எனக்கு சொல்ல போறீங்க இன்ஷால்லா. அப்ப பாருங்க என்னென்ன துவா செய்யறாங்க இந்த இதுல, என்னென்ன துவா செய்யறாங்க, பாவ மன்னிப்புக்காக துவா செய்யறாங்க, அப்புறம் நரகத்தின் வேதனை விட்டு அவர்களை பாதுகாப்பாயாகன்னு துவா செய்யறாங்க, சரிங்களா? இப்ப பாருங்க யாரு செய்யறா, உயர்ந்த அந்தஸ்துள்ள வானவர்கள் செய்யறாங்கன்றதை என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது, சரிங்களா? சரி, இப்ப இது துவா இதோட முடியுதான்னு பார்த்தா இல்ல. அப்படி அடுத்த வசனத்துக்கு போங்க, சுபஹானல்லாஹ் பாருங்க, எங்கள் இறைவா அவர்களையும், இதான் சொன்னல நமக்கு மாத்திரம் இல்ல, அவர்களையும் அவர்களது பெற்றோர்களையும் வாழ்க்கை துணைகளையும் அவர்களது சந்ததிகளில் நல்லோர்களையும் நீ வாக்களித்தல் நிலையான சொர்க்க சோலைகளில் நுழைய செய்வாயாக. எப்படி பாருங்க துவா பாருங்க, நம்ம பண்ற துவா அடுத்தவங்களை பண்ணா கூட நம்ம வந்து கஞ்சத்தனம் பண்ணுவோம், இவருக்கு மட்டும் இல்ல, அவங்க கேட்கறது எப்படி, அவங்களுக்கு, அவங்க பெற்றோர்களுக்கு, அவங்க வாழ்க்கை துணைக்கு, அவங்களுடைய சந்ததிகளில் வருகின்ற நல்லவர்களுக்கு, இப்படி எல்லாருக்கும் என்ன செய்யறாங்க, இவங்க வந்து துவா செய்யறாங்க. சரி, அப்ப இதோட முடிஞ்சிச்சா அப்படின்னு பார்த்தா இல்ல. அடுத்து போது, அடுத்த ஆயத்து, அவர்களை வந்து நீ தீமைகளில் இருந்து என்ன செய், நீ வந்து காப்பாத்து சொல்றாங்க, தீமையிலிருந்து நீ வந்து காப்பாத்து.
அந்நாளில் நீ யாரை தீமைகளிலிருந்து காப்பாற்றினாயோ நீ அவருக்கு அருள் புரிந்து விட்டாய். இதுதான் மகத்தான வெற்றி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப எத்தனை விஷயத்துக்கு துவா செய்யறாங்க சொல்லுங்க பாப்போம், எத்தனை விஷயத்துக்கு துவா செய்யறாங்க, நாலு விஷயத்துக்கு. என்னென்ன சொல்லுங்க? முதல்ல பாவ மன்னிப்பு, அப்புறம் நரகத்திலிருந்து விடுதலை, மூணாவது அவங்க பெற்றோர்கள் வாழ்க்கை துணை, அது எல்லாமே அந்த அவங்களுடைய சந்ததியுடைய எல்லாத்துக்கும் சொர்க்கத்தை கேட்கறது, அடுத்து அவங்களுடைய தீமைகள், நாலாவது வந்து அவங்களுடைய தீமைகளை மன்னித்தார்கள் புரிவாயாக. தீமையில மன்னிக்கிறது இல்ல, தீமையில இருந்து காப்பாயாக. காப்பாயாக, ஆமா ஆமா, தீமைகளை காப்பாயாக. எல்லா விதமான தீமையும், அதாவது நம்ம செய்கின்ற தீமைகள், செயல்களில இருந்து தீமை வரும், ஆமா மற்றவர்களுடைய தீமைய, செயல்களில். ஆமா, மற்றவர்களுடைய அந்த செயல்களில். தீமைய, அந்த தீமையினால வர தண்டனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. ஆமா, எல்லாமே அதுல வந்துடும். நம்ம செய்யற தீமை, மற்றவங்க செய்கின்ற செயல்களினால் வருகின்ற தீமை, அந்த தீமையினால் வருகின்ற தண்டனைகள், பின்விளைவுகள் எல்லாத்திலிருந்து காப்பாற்றுவாயாக அப்படின்னு சொல்லி இந்த இதை வந்து துவா செய்கிறாங்க. சரியா? சரி, இதில் அற்புதமான துவாவா இல்லையா அது? ஆமா கண்டிப்பா, மிக கண்டிப்பா. சிறந்தது. எப்படியாவது இந்த துவாவை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசை இருக்கா இல்லையா? கண்டிப்பா மாஷா சரி, கண்டிப்பா சார், கண்டிப்பா பெற்றுக்கொள்ளணும். அப்போ கண்டிப்பா. இந்த வானவர்களின் துவாவை பெற்றுக்கொள்வதற்கு சில தகுதி இருக்குது. சும்மா நான் ஆசைப்படுறதுங்கிறது தகுதி இல்லை, எல்லாருக்கும் ஆசை இருக்க தான் செய்யும். அப்போ இந்த வானவர்களின் துவாவை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உடையவர்கள் யார்? இப்படி இருந்தா இந்த வானவர்களுடைய துவா, இந்த மலக்குமார்களின் துவா இவர்களுக்கு கிடைத்து விடும் அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள் யார், அந்த நன்மக்கள் யார் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து இந்த ஆயத்தில் இருக்கு, நீங்க சொல்லுங்க பாப்போம், யார் யாரெல்லாம் இவங்க இருப்பாங்கன்னு. இந்த ஆயத்தில் இருக்குது, அல்லாஹ் அந்த ஆயத்தில் சொல்லி காட்டிட்டான். அல்லாஹ்வுடைய பாதையை பின்பற்றி நேர் வழியில் ஒன்று நடந்து, ஒன்னா சொல்லணும், நடுவுலன்னு சொல்லக்கூடாது, அப்படி வரிசையா சொல்லுங்க பாப்போம். அது நீங்க சொன்னது கரெக்டு, ஆனா அது பின்னாடி வருது, வரிசையா சொல்லுங்க. தான் செய்த தவறுகளை உணர்ந்து பாவ மன்னிப்பு தௌபா கேட்பவர்கள், அதுவும் 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 ஸ்டார்டிங் இல்ல, அதுவும் ஸ்டார்டிங் இல்ல. புகழ்ந்து துதி செய்து அவங்க நம்பிக்கை வச்சு பாவ நம்பிக்கை கொண்டவர்கள். இல்ல இல்ல, திருப்பி சொல்லுங்க. அது அதெல்லாம் எங்க வருது? அவர்கள் செய்வார்கள் வரலையே அதுல. அது மலக்குமார்களை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இப்படிப்பட்ட மலக்குமார்கள் அவர்களுக்காக துவா செய்வார்கள் சொல்லி காட்டுறான். யாருக்காக துவா ஈமான் செய்வாங்க? கொண்டவர்கள், அதான் விசுவாசம் முதல்ல, கொண்டவர்களுக்கு, அதான் ஈமான் முதல்ல, கொண்டவர்கள். அதான் முதல்ல ஈமான் கொள்ளுதல். அப்போ ஃபர்ஸ்ட் முதல் விஷயம் வந்து ஈமான் கொள்ளுதல், ஒழுங்காக ஈமான் கொள்ளுதல். அல்லாஹ்வை வந்து என்னது, இந்த இது என்ன சொல்றது, இந்த மதில் மேல பூனை மாதிரி பாதி இங்க பாதி எங்க அப்படி இல்லை, முழுமையாக சரியாக திருப்தியோடு ஈமான் கொள்ளுதல். இது ஒண்ணு. ரெண்டாவது சொல்லுங்க பாப்போம், எப்படிப்பட்டவங்களுக்கு செய்வாங்க? இப்ப சொல்லுங்க, மத்த நீங்க யாரோ முன்னாடி சொன்னீங்க, முதல்ல ஈமான், அதான் முதல்ல. நம்பிக்கையாளர்கள், நம்பிக்கையால தான் சொல்லிட்டீங்களா ஈமான் பாவமன்னிப்பு, வந்துருச்சு. தான் செய்த தவறுக்கு உணர்ந்து தௌபா கேட்டு பாவ மன்னிப்பு கேட்பவர்கள், தான் உணர்ந்து, தவறான வழியில் பாவ உணர்ந்து, மன்னிப்பு. ஆமா, உணர்ந்து ஒத்துக்கொண்டு திருந்துவதற்கு பாவ மன்னிப்பு கேட்பவர்கள். திருந்துவதற்கு என்ன செய்யறாங்க, பாவ மன்னிப்பு கேட்கறாங்க இல்லையா, அப்படிப்பட்ட நபர்கள். சரிங்களா? ஏன்னா எப்படி வருது பாருங்க, ஃபகுஃபிர் லில்லதீன தாபு, யார் வந்து பாவ மன்னிப்பு திருந்துறாங்க, அல்லாவின் பக்கம் திரும்பி, அல்லாவின் பக்கம் மீண்டு, நான் வந்து இப்போ தப்பாக செஞ்சிட்டேன், நான் வந்து தவறு இழைத்து விட்டேன், அதை ஒற்றுக்கொண்டு அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்குறாங்கள. இது வந்து எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய இதுலேயும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து இது இந்த இதை வந்து சொல்லி காட்டுவான். ஃபத்தலக்க ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி. ஆதம் வந்து என்ன செஞ்சார், அல்லாஹ் வந்து சில வார்த்தைகளை, 37வது வசனம் சூரா தௌபாவில் ரெண்டாவது அத்தியாயத்தில் 37 எடுத்து பாருங்கள், ஃபத்தலக்க ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி. அல்லாஹ் வந்து, ஆதம் வந்து அல்லாவிடமிருந்து சில வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார், ஃபதாப அலைஹி, அதனால் அவர் என்ன செஞ்சார், அது அதன் மூலமாக அவர் வந்து அல்லாவின் பக்கம் திரும்பினார், பாவ மன்னிப்பு தேடினார் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், இன்னும் ஹுவ தவாபுர் ரஹீம், நிச்சயமாக அவன் வந்து பாவ மன்னிப்பை திரும்புதலை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் மிக கருணை உள்ளவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ எதுக்கு இந்த ஃபதாப அலைஹின்றது என்ன இங்கே மேட்ரு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி திருந்தினாங்க, எப்படி திருந்தினாங்க, தன் தவறை ஒற்றுக்கொண்டாங்க, சாக்குப்போக்கு சொல்லலை, அடுத்தவங்க சேத்தா மேல தூக்கி பழிய தூக்கி போடல, ஹவா அலைஹிஸ்ஸலாம் மேல பழிய தூக்கி போடல, அப்படி என்ன செய்தாங்க, தான் செய்த தவறை வந்து அவர்கள் ஒற்றுக்கொண்டார்கள், அதை வந்து எந்த வித ஒரு சாக்குப்போக்கும் சொல்லல, எந்த ஒரு நியாயமும் கற்பிக்கல, அல்லாஹ்வின் பக்கம் முழு அது என்ன சொல்றது உள தூய்மையோட திரும்பி அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டாங்க. இதுதான் தௌபாங்கிறது. அப்ப இப்படி தௌபா செய்யறது, சாக்குப்போக்கு சொல்லக்கூடாது, இப்படி இருந்தா அப்படி இருக்கும், அப்படி இருந்தா எனக்கு என்னோட சூழ்நிலைகள் இப்படி, தப்பும் செய்துப்பட்டு அதுக்கு வந்து வியாக்கியானம் கொடுக்கறது, என் சூழ்நிலை அப்படிங்க, உங்களுக்கு தெரியுமா என் சூழ்நிலை, இந்த கதையெல்லாம் கூடாது,
தப்பு செஞ்சனா தப்பு செஞ்ச அல்லாஹ் கிட்டத்துல அப்படியே வந்து நம்மளை வந்து ஒப்படைத்து விட்டு நம்மளுடைய பாவங்களை வந்து ஒட்டுக்கொண்டு எந்த வித நியாயமும் கற்பிக்காமல் எந்த வித வியாக்கியானமும் கொடுக்காமல் அடுத்தவங்க மேல பழிய தூக்கி போடாம ஆமா நான் தப்பு செஞ்சேன்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட உள தூய்மையோட திரும்பி போவர்கள், அப்படி பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் வந்து ரெண்டாவது, இதான் ரெண்டாவது தகுதி. இது ரொம்ப முக்கியம், நம்ம லேசா சொல்லிட்டு போறோம் அப்படி பாவ மன்னிப்புன்னு, இது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. சரிங்களா, இதை செஞ்சாச்சு. இப்ப மூணாவது என்ன என்ன இதை சொல்லி காட்டுறாங்க? ஒரு செகண்ட், ஒரு சின்ன டவுட் இருக்கு. அதாவது தௌபா நம்ம கேக்குறோம், நம்ம வந்து அல்லாவை நோக்கி திரும்புறோம், ஆனா இந்த இஸ்திக்ஃபார்ல அந்த தௌபால வந்து அல்லாஹ் நீ என்ன நோக்கி திரும்புன்னு வருதுல, அதுக்கு என்ன விளக்கம் கொஞ்சம்? அது மட்டும் எனக்கு ரொம்ப நாள் டவுட் இருக்கு. நீ என்ன நோக்கி திரும்பு அல்லாஹ்னு கேக்குறோம்ல ஒரு இஸ்திக்ஃபார்ல. அப்படி எங்க கேக்குறோம் தெரியல எனக்கு, அந்த மாதிரி அது எந்த இடம்னு சொல்லுங்க, தேடி சொல்லுங்க. இன்ஷால்லா கேள்வி பதில் இதுல உங்களோட டைம் சரி, இருக்குது, அதுக்குள்ள தேடி எந்த இஸ்திக்ஃபார் இடத்துல நீ துவாக்கள்ல என்ன தான் நோக்கி அது திரும்புன வருது. எங்க இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. நான் உன்னை இஸ்திக்ஃபார் நோக்கி துவா சொல்லு. திரும்புகிறேன் என்ன இருக்கு? நான் நீ என்னை நோக்கி திரும்புவாயாகவும் இருக்கு உஸ்தாத். நான் உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன் இன்ஷா அல்லாஹ். அனுப்பி விடுங்க, அனுப்பி விடுங்க, அது பார்க்கணும் அது ஓகே, ஜசாகல்லாஹ் என்னன்னு. ஹைர். சரி, பார்க்கலாம். அதாவது சார், தாப தாப இலா தாப அலா, அல்லாஹ் வந்து தாப அப்படிங்கிற வார்த்தைக்கு அல்லாஹ் சேர்த்து சரி, ஒரு ஒரு சொன்னோம்னா ஒரு நிமிஷம் கொஞ்சம் இது அப்படியே பின்னாடி போடுவோமா, இது அப்படியே வேற எங்கேயோ டாபிக் எங்கேயோ போயிடுச்சு, கொஞ்சம் அப்படி கொஸ்டின் ஆன்சரில் வச்சுப்போம், இதை முடிச்சிருவோம் நம்ம இன்ஷாலாம். ஏன்னா குழம்பிடுவாங்க மக்கள், ஏன்னா அது எங்கேயோ போயிட்டுது. கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் கேள்விகள் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து அதை கேள்வி பதிலில் கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்ஷாலாம். ஏன்னா ஃப்ளோ போயிடும், மக்களும் குழம்பிடுவாங்க, அந்த என்ன என்ன சொல்ல வரோங்கிறது விடுபட்டு போயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, சரி. இப்போ இதில் வந்து இப்போ நம்ம என்ன சொல்லிட்டு வந்தோம், அந்த பாவ மன்னிப்பு இல்லையா, அப்போ மூணாவது ஒரு ஒரு தன்மையெல்லாம் வந்து சொல்லி காட்டுறான், அது என்ன தன்மை சொல்லுங்கள். இந்த இதுல யாருக்கு வந்து இது வந்து கிடைக்கும், பின்பற்றுபவர்களுக்கு யாருக்கு? உன் வழியை சொல்லி தருவோம். யாரு வந்து வத்தபு சபீலக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லி காட்டுறாங்க, அல்லாவின் பாதையை பின்பற்றுதல். அல்லாவின் பாதையை பின்பற்றுதல்னா என்ன? அல்லாவின் பாதையை பின்பற்றுதல்னா என்ன? அல்லாஹ் கூறிய வழியில் நடக்கிறது, அல்லாவுக்கு கீழ்ப்படுகிறது, அவ்வளவுதான். பின்பற்றுவது. அல்லாஹ்வுக்கு என்ன செய்யறது? கீழ்ப்படிந்து நடப்பது அப்படிங்கிறதா வந்து நம்ம என்ன செய்யறோம் இந்த இடத்துல நம்ம வந்து புரிந்து கொள்றோம். அப்ப மூன்று விஷயங்கள் நமக்கு இருந்ததுன்னு சொன்னா, வானவர்கள் இந்த உயர்ந்த அந்தஸ்துள்ள அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமான இந்த வானவர்களுடைய துவாவை பெறக்கூடியவர்களா நம்ம மாறிடுறோம். ஒன்னு உறுதியான ஈமான் இருக்கணும், இரண்டாவது வந்து பாவ மன்னிப்பு, உள தூய்மையோட எந்த அதுக்கு தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த உதாரணத்தை சொல்லி காட்டினேன். எல்லாரும் சொல்லுவாங்க பாவ மன்னிப்புன்னு, நம்மளும் ஒரு நாளைக்கு பல முறை வந்து யாரில் என் பாவத்தை மன்னிச்சிருன்னு அப்படி பொட்டாம் பொதுவாக கேட்குறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்த அந்த பாவ மன்னிப்பிற்கும் கேட்ட பாவ மன்னிப்பிற்கும் நம்ம கேட்குற பாவ மன்னிப்பிற்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்றதை நம்ம ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்கணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இதை பொறுத்த அளவில் செய்த எல்லா பாவத்தையும் அப்படியே ஒத்துக்கொண்டாங்க, ஒரு பாவம் தான் செஞ்சாங்க அதை அப்படியே ஒத்துக்கொண்டாங்க, அதுக்கான எந்த வித நியாயமும் கற்பிக்கலை, அதுக்காக ரொம்பவே வருந்தினாங்க இல்லையா, யார் மேலேயும் பழிய போடலை, தன்னைத்தானே தான் குற்றம் சுமத்துனாங்க. இந்த மாதிரியான பண்புகள் வந்து நாம கேட்கின்ற பாவ மன்னிப்புல இருக்குதா? பொட்டாம் பொதுவாக நம்ம பாவ மன்னிப்பு எல்லா பாவத்தை மன்னிச்சுட்டு இப்படி கேட்குறோமே தவிர, ஒவ்வொரு குற்றத்தையும் உணர்ந்து அதை ஒத்துக்கொண்டு நம்ம மேலே பழி சுமத்தி நான் தான் இதுக்கு காரணம், யாருக்கும் காரணம் கிடையாது, நான் பண்ண தப்பு, என்னுடைய ஒரு பலகீனம், அதனால நான் தவறு செய்தேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து நமக்கு இருக்குதா பாவ மன்னிப்புல? இப்படிலாம் நம்ம வந்து கேட்டு பார்க்கணும். உண்மையிலே பாவத்திற்காக நம்ம வருந்துகிறோமா, அந்த பாவத்திலிருந்து திருந்தி வெளியே வருவதற்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு முயற்சி பண்றோம், இப்படி எல்லாம் சில கேள்விகள் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்தது தான் சரியான பாவ மன்னிப்பு. அப்ப இந்த பாவ மன்னிப்பு வந்து எவ்வளவு ஒரு வெயிட், எவ்வளவு ஒரு பவர் உள்ள ஒரு பாவ மன்னிப்புன்றதை பாருங்க. இப்ப ஈமானோட அந்த பாவ மன்னிப்பு சேர்ந்து அதை தொடர்ந்து அல்லாவிற்கு கீழ்ப்படிவதற்கு முயற்சி செய்வது, எந்த அளவுக்கு முயற்சி செய்யறோமோ எவ்வளவு முடியுமோ ஒவ்வொரு மனிதரும் அந்த அளவிற்கு முயற்சி செய்து அதை செய்யும் பொழுது என்ன செய்யுது, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வந்து என்ன பண்றான், இந்த உயர்ந்த அந்தஸ்துள்ள அல்லாவிற்கு மிக நெருக்கமான இந்த வானவர்களுடைய அற்புதமான இந்த துவாவை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் வந்து மாற்றான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த வானவர்கள் துவா செய்யறாங்கன்னா அவங்களா துவா செய்வாங்களா, அவங்களா துவா செய்வாங்களா? அல்லாவுடைய, ஆமா அல்லாவுடைய கட்டளையும் அவனுடைய அனுமதியும் இல்லாமல் அவங்க எதையுமே செய்ய மாட்டாங்க. அப்போ இவங்க துவா செய்யறாங்க நல்லா சொல்லி காட்டுறாங்க, அப்ப இந்த இவங்களை இந்த துவா செய்ய சொல்லுவது யார்? அல்லாஹ். சரிங்களா, அப்ப அல்லாஹ் தான் அந்த துவாவை செய்ய சொல்றானா, அல்லாஹ் அதை ஏத்துக்காம இருப்பானா? கண்டிப்பா கண்டிப்பா ஏத்துக்குவோம். அப்ப பாருங்க புரியுது, இப்ப உங்களுக்கு இப்ப எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம். இப்ப இதுல என்ன இதுல பியூட்டினா, இது மாதிரி நடக்கிறவங்களுக்கு மாத்திரம் துவா செஞ்சாங்கன்னா அது ஒரு பெரிய மேட்டர் இல்ல, அதான் நீங்க நல்லா கவனிக்கணும். இப்ப நான் வந்து ஈமான் கொண்டிருக்கிறேன், வந்து உள தூய்மையோட பாவ மன்னிப்பு கேட்கிறேன், அல்லாவின் அல்லாவிற்கு கீழ்ப்படிந்து அவனுடைய பாதையை பின்பற்றி நடக்குவதற்கு கூடுமான வரைக்கும் நான் முயற்சி பண்றேன். இப்போ எனக்காக வந்து பாவ மன்னிப்பு, எனக்காக வந்து சொர்க்கம்,
என்ன வந்து நரகத்திலிருந்து விடுதலை, என்ன என்ன எனக்கு வந்து தீமைகளில் இருந்து என்ன பாதுகாப்பு, எனக்கு மட்டும் கிடைச்சதுன்னா இது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. இது ஏன் இவ்வளவு பெரிய மேட்டர்னா, எனக்கு மாத்திரம் இல்ல, எனக்கு, என் பெற்றோர்களுக்கு, என் வாழ்க்கை துணைக்கு, என்னுடைய சந்ததிக்கு, பிள்ளைகள் இல்ல சந்ததி, துரியா அப்னா இல்ல அப்னானா பிள்ளைகள், சந்ததினா என்னது, பேரன் பேத்தி, அப்புறம் கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி, இப்படி இப்படி வேணா அப்படி போவோம். அப்படி என்னுடைய சந்ததிகள், அந்த சந்ததிகள் உள்ள ஆப்வியஸ்லி அதில் உள்ளவங்க நல்லவங்களுக்கு மட்டும்தான் இந்த இது கிடைக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம சந்ததிகளை நல்லவர்களாக ஆக்கி அருள் புரியட்டும், ஆமீன் ரப்பல் ஆலமீன். அப்போ இந்த சந்ததிகள் அப்போ எப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் பாருங்க, மேலையும் வருது கீழையும் வருது, பெற்றோர்களுக்கு வருது சந்ததியும் வருது, என் வாழ்க்கை துணைக்கும் வந்துடுது. அப்போ ஒருவர் வந்து ஈமான் கொண்டு பாவ மன்னிப்பு தேடி அல்லாவிற்கு கீழ்ப்படிந்து நடந்தால் அதனுடைய விளைவு அவருடைய பெற்றோர்களுக்கு சென்றடையும், நல்ல விளைவு அவருடைய பெற்றோர்களுக்கு சென்றடையுது, அந்த நல்ல விளைவு அவங்களுடைய வாழ்க்கை துணைக்கு சென்றடையுது, அதனுடைய நல்ல விளைவு சந்ததிகளுக்கு சென்றடையுது. சுபஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. இப்ப நம்மளே வந்து அல்லாஹ் வந்து நல்ல சொர்க்கத்துல வந்து நம்மள அனுப்பி விடுறான், ஏதோ நம்ம முயற்சி பண்ணோம், பெரிய அளவுல பண்ணல, ஆனாலும் சொர்க்கத்துக்கு போறோம். ஏன் அப்படின்னு பார்த்தா, யாரோ நம்மளுடைய முன்னோர்கள்ல யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ஈமான் கொண்டு பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ்வின் பாதையில கீழ்ப்படைந்து நடந்திருப்பாரு. அப்ப அதனுடைய ஒரு விளைவாக நம்ம அந்த அளவுக்கு தகுதி இல்லாமல் இருந்தும் அல்லாஹ் அந்த இதனால சரிப்போ அவர் கேட்டாரு, அதனால உனக்கு கொடுக்குறேன்னு சொல்ல அல்லாஹ் கொடுத்தான்னா எப்படி ஒரு பாக்கியம்? அப்ப நம்ம என்ன யோசிக்கணும்னா, அப்ப யாராவது ஒருத்தர் முன்னோர்கள் செஞ்சிருப்பாங்கன்னு யோசிக்காம நம்ம அந்த மாதிரி இருப்போம், நமக்கு பின்னாடி வருகின்ற சந்ததிகள், என் பெற்றோர்கள், என்னுடைய வாழ்க்கை துணை, அவங்க வந்து என்ன செய்யணும், இவ்வளவு நல்லவனா இருந்தேன், இப்படி துவா வந்து இவர் வந்து அது என்ன சொல்றது, ஈமானோட பலமான ஈமானோட இருந்தார், ரொம்ப அல்லாவிற்காக உள தூய்மையோட பாவ மன்னிப்பு தேடினார், அல்லாவின் பாதையை வந்து பின்பற்றி நடப்பதற்கு கடினமாக முயற்சி செய்தார், அப்படிப்பட்டவருக்காக இந்தாங்க உங்களுக்கெல்லாம் நான் கொடுக்குறேன்னு சொல்லி அல்லாஹ் வந்து எல்லார் மத்தியிலும் அதை வந்து வெளிப்படுத்தும் பொழுது அதனுடைய கண்ணியம், அதை வந்து வாயினால் விவரிக்க முடியுமா, எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம், எப்படிப்பட்ட ஒரு கண்ணியம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இங்கே வந்து நினச்சி பார்க்கணும். அப்போ இந்த விஷயம் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப லேசாக நம்ம சொல்லிட்டு போகிறோம் பாவ மன்னிப்பு கேட்கறது அப்படிங்கிறது, ஆனால் இதுக்கு வந்து இப்படி ஒரு பவர் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்பல் ஆலமீனே குரானில் சொல்லி காட்டுறான். அப்போ இது சொல்லி காட்டக்கூடிய சூரா வந்து எந்த சூரா? சூரா காஃபிர். காஃபிர்னா என்ன அர்த்தம்? காஃபிர்னா என்ன அர்த்தம்? மன்னிப்பவன் அர்த்தம், சரிங்களா? இது வந்து என்னது, அல்லாஹ்வினுடைய மன்னிப்பு வந்து வெளிப்படுத்தக்கூடிய அந்த காஃபிருங்கிற அந்த பண்பை கொண்ட ஒரு சூராவனுடைய பேரிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை வந்து சொல்லி காட்டுறான். இப்ப இது வந்து இது வந்து இந்த முந்தைய சூரா சொன்னாலே, சூரா ஜுமர்னுடைய இறுதி வசனம், இந்த ஹரிஷை சுற்றி வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டு, அதே மலக்குமார்கள் தான் இது வந்து எங்க பார்ப்போம், அந்த அரிசியை சுற்றி வர்றது எங்க பார்ப்போம், அந்த சூரா ஜுமர்ல இறுதி வசனத்துல சொல்றானே அதை எங்க பார்ப்போம், அரிசியை சுற்றி வருவதை எங்க பார்ப்போம், சொர்க்கத்துல பார்ப்போம், சரிங்களா? அதே மலக்குமார்கள் பூமியில் இருக்கின்ற நமக்கு இந்த துவாவை செய்கின்றார்கள் அப்படிங்கறது வந்து அப்படி பக்கத்துல பக்கத்துல வச்சு பாருங்க. இதே மலக்குமார்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம சொர்க்கத்துக்கு போகும்போது பார்ப்போம், அதே மலக்குமார்கள் இன்னைக்கு நம்ம பூமியில இருக்கிறோம், சரியா? அந்த மலக்குமார்களை பார்க்கல, சொர்க்கத்தை பார்க்கல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை பார்க்கல, எதையும் பார்க்கல, ஆனால் இன்றைக்கி நம்ம ஈமான் கொள்கிறோம், அதுக்கு தான் அந்த ஈமானுக்கு அவ்வளோ வெயிட்டு. நாளைக்கு எல்லா கேள்விக்கு நான் கேட்பான், நமக்கு வந்து பதில் சொல்லணுன்ற அந்த பயத்தில் தான் பாவ மன்னிப்பு வருது. அந்த இதில் வந்து எப்படியாவது நரகத்துலேருந்து விடுதலை பெற்று நம்ம சொர்க்கத்துக்கு சென்று விடுவோம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து அல்லாஹ்வின் பாதையை பின்பற்ற முயற்சி பண்ணுறோம். இப்படிப்பட்டவர்களுக்கு, இந்த பூமியில் இருக்கின்றவர்களுக்கு வந்து இந்த எந்த மலக்குமார்களை நாம் இன்ஷாலாக பார்க்க போகிறோமோ அந்த மலக்குமார்கள் நமக்காக இப்படிப்பட்ட ஒரு, நமக்காகவும், நம்மளுடைய பெற்றோர்களுக்காகவும், நம்மளுடைய வாழ்க்கை துணைக்காகவும், நம்மளுடைய சந்ததியினருக்காகவும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு துவாவை செய்கின்றார்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து நினைவில் வைத்துக் கொள்ளணும். அப்போ திருப்பி ஞாபகப்படுத்துறதுக்கு கேட்குறேன், எத்தனை விஷயங்களுக்கு நமக்கு துவா செய்கிறாங்க? ஒன்று வந்து பாவ மன்னிப்பு, அப்புறமா டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம், பாவ மன்னிப்பு, அப்புறம் ஈமான், இல்லை இல்லைங்க, எத்தனை விஷயங்களுக்காக நமக்கு துவா செய்கிறாங்க? நமக்கு நான்கு சொல்லுங்க, என்னென்ன? நமது வாழ்க்கை துணைக்காக, பெற்றோர்களுக்காக, சந்ததிகள், சந்ததிகள், புரியல, என்ன என்னக்காக துவா செய்யறாங்க சொல்லுங்க. ஒண்ணு வந்து இல்ல கரெக்டுங்க, வா கரெக்ட், அதெல்லாம் கரெக்ட். நமக்கு வந்து இதுல இருந்து அவன இத குடு, இதுல இருந்து காப்பாத்துன்னு அந்த மாதிரி நரக நெருப்பு ஒண்ணு, அப்புறமா தீமைகள், பிறருக்கு தீமைகள், சரி, தீமைகள் ஆர்டர்ல வரல இருந்தாலும் ஓகே, ஆ சரி, தீமைகளுடைய இதுல இருந்து பாதுகாப்பாய ரெண்டு, அப்புறமா நேர்வழி, நேர்வழி, இங்க நேர்வழி இருக்கு, அதுல நீங்களா சொல்லக்கூடாது, இருக்குது அதுல வசனத்துல வருதா? ஆ பாவ மன்னிப்பு, அப்புறமா இன்னொன்னு முக்கியமானது விட்டீங்களே,
நாம செய்த தவறுகளை திருப்பி திருப்பி பெறுவதற்காக. இல்ல அது இருக்கிறத சொல்லணும், நீங்க நம்மளா சேர்த்து சேர்த்து சொல்லக்கூடாது. அதெல்லாம் வருதா, தவறுகளை திருத்துங்க எல்லாம் இருக்குது. அதுல சொர்க்கத்துல நுழையுங்கன்னு இருக்கு சரிங்களா. அப்ப இத்தனை விஷயங்களுக்காகவும் அவர்கள் துவா செய்ய, இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். எந்தெந்த விஷயங்களுக்காக துவா செய்யறாங்கன்றதையும் நம்ம வந்து என்ன செய்யணும், ஞாபகம் வச்சுக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவரையும் இந்த உயர்ந்த அந்தஸ்துள்ள அல்லாவிற்கு மிக நெருக்கமான இந்த வானவர்களுடைய இந்த சிறப்பான இந்த துவாவை பெறக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள் புரியட்டும். ஆமீன் ரப்பல் ஆலமீன். ஜசாக்குமுல்லாஹு ஹைரா.